வணக்கம். உங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஆத்தூர் சிவபிரகாசம். நம்ம வந்து எப்போவுமே இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோன்னு வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ஒரு நாள் காலையில் இருக்கும், ஒரு 6 மணி இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னென்னா, ஐயா நீங்கள் ஆண்டாள் வாஸ்து படிச்சிருக்கிறீங்க, என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர் சொன்னார். அது என்னென்னா, வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு நல்ல அருமையான வாஸ்து இருக்குது, அதில் வாங்க, உங்களுக்கு வந்து டிகிரி வைஸாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லி, அதாவது அவர்கிட்ட அப்போவே சொன்னேன், அப்பா எனக்கு வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இது மாதிரி 17 நூல்கழக நூல்களில் இருக்கிற வாஸ்துலாம் வேண்டாம், எனக்கு ஆண்டாள் வாஸ்து நம்ம டாக்டர் சொக்கலிங்கையா சொல்லி கொடுத்த வாஸ்து போதும், அந்த வாஸ்துக்கு என்னால் அதுக்கு ஈடு இணையாக இனி இந்த உலகத்தில் வேறு எந்த வாஸ்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்காத டாப்பிக்கே கிடையாது, அவர் தொடாத டாப்பிக்கே கிடையாது, அவர் தெளிவாக ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டார். இப்போ நம்ம நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயம் அவர் ஃபஸ்ட் நாள் என்ன சொன்னார், லேர்னிங் இஸ் த லேர்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டு தான் வகுப்பே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிறவங்க கையில் தான் இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் காலியாக வச்சுருந்தீங்கன்னா அவர் ஏதாவது போடக்குள்ளே அதை நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே வேறு எதையாவது படிச்சுட்டு, நான் என் வாஸ்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னா, 4 குருடர்கள் சேர்ந்து யானையை தொட்டு அது என்ன வடிவத்தில் இருக்கும்னு சொன்னது போல தான் இருக்கும். வாழை பிடித்தவர் ஏதாவது க்ளீன் பண்ண விளக்கு மாறி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, காலை பிடிச்சவங்க உரல் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, தாக்காளி அதாவது அந்த காதை பிடிச்சவன் முறை மாதிரி இருக்கும் யானை அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு காலும் விளங்க முடியாது. டிகிரி வைஸ் அவர் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார், 30 டிகிரி மேசம், 30 டிகிரி இது ரிஷபம், 30 டிகிரி கடகம்னு ஒரு சதுரம் போட்டு அதை ரவுண்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக டிகிரி வைஸாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு புரிஞ்சுதுப்பா, எனக்கு நல்லபடியாக புரிஞ்சுது. இதுக்கு மேலெலாம் வாஸ்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்காத டாப்பிக்கே கிடையாது. மணி அட்ராக்ஷனாக இருக்கட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது பூஜை இருக்கட்டும், மகாலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலும் ரொம்ப தெளிவாக, நல்லா தெல்ல தெளிவாக, சூப்பராக 5-ஸ்டார் ஹோட்டல் வச்சு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம இங்கேருந்து போகிறோம் டஃபேவில், அதாவது டூபே, அது என்னன்னு சொல்கிறது, அதாவது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற அந்த அன்லிமிட்டெடு மீலில் வந்து நம்ம நல்லா நீட்டாக சாப்பிட்டு 5-ஸ்டார் ஹோட்டலில் சொகுசாக ஏசியில் படுத்து தூங்கிட்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் வேறு யாராவது வாஸ்து சொல்லி கொடுப்பாங்களான்னு தேடி நீங்கள் வேணால் ஓடலாம், அது தேவையில்லை ஐயா. நல்ல வாஸ்து ஆண்டாள் வாஸ்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிச்சிட்டேன். அதனால் ஆண்டாள் வாஸ்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான வாஸ்தில் எந்த சந்தேகங்களும் கிடையாது. என்னுடைய குருநாதர் ஆண்டாள் சொக்கலிங்கத்தை நான் பார்த்து 3 வருடம் ஆகிவிட்டது. ஆனாலும் வாஸ்து மட்டும் மறக்கவே மறக்காது. அவ்வளவு தெல்ல தெளிவாக நோட் புக்கில் கூட எழுதக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா மனசில் தான் எழுதிக்கணும், மூளையில் நீங்கள் உள்வாங்கிக்கணும்னு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அவர் போல் இனி ஒரு வாஸ்து ஆசிரியர் கிடைப்பது மிகப்பெரிய அரிது, கிடைப்பது கஷ்டம். எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்கப்பா, எனக்கு புரியுது. இனி ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் வாஸ்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சொக்கலிங்கையா சொல்லி கொடுத்ததை வைத்து நான் இதுவரை 300-500 வீட் வாஸ்து பார்த்து விட்டேன். நன்றாக இருக்கிறார்கள் எல்லோரும், அவர்களுடைய ஃபீட்பேக் கூட என்னால் போட முடியும். ஓகே, நம்ம இப்போ டாபிக் வருவோம். இப்போ நான் வந்து ஒரு வீடு வாஸ்து பார்க்க போகிறேன். அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, அப்பா மகன், அப்பாவுக்கு 45 வயது 50 இருக்கும், மகனுக்கு 20-25 இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மகனுக்கும் திருமணம் எடுத்து அப்பாவுக்கும் திருமணம், அப்பாவும் இருக்காங்க. இப்போ தென்மேற்குல யார் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள தென்மேற்குல அப்பா அம்மா இருந்துக்கிட்டாங்க. இப்போ வடமேற்குல அந்த தம்பிக்கு, மகனுக்கு வடமேற்குல ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்து அங்கே வந்து படுக்கையறையாக ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் வீச ஆரம்பிச்சிடுது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தென்மேற்குல மட்டும்தான் இருக்கணும். சில பேர் சொல்லலாம் தென்மேற்குல இருக்கக்கூடாது, வடகிழக்கில் டாய்லெட் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் எப்படி வேணாலும் தேடி தேடி பார்த்தாலும் சரி, ஆண்டாள் வாஸ்து மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டாள் வாஸ்து மாதிரி அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கும், பரிகாரம் கிடையாது. செப்பு கம்பியோ அல்லது ஒரு கம்பி தகுடு, உங்கள் வீட்டில் ஒரு யந்திரம், மகாமேறு, இதெல்லாம் கொடுத்துட்டா உங்களுடைய வீட்டோட நெகட்டிவிட்டி எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டியை வச்சுட்டு அதெல்லாம் வைக்க முடியாதுங்க. வரவேண்டிய காற்று வந்தால் தான் வாஸ்து, காற்று வரலன்னா வாஸ்து இல்லை, காற்று தான். நல்ல ஆக்சிஜன் நம்ம இருந்ததுன்னா நமக்கு நோய் இருக்காது. அப்போ நோய் இல்லாமல் இருக்கும் பொழுது, நல்ல ஆக்சிஜன் இருக்கும் பொழுது, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வெற்றியை நோக்கியே இருக்கும். உயர்ந்த எண்ணங்களை குறிவைத்து நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க முடியும், நல்ல வாஸ்துள்ள வீட்டில் இருந்தால் மட்டும்தான். அப்போ அந்த வீட்டில் வந்து இப்போ அப்பா மகனுக்குள்ளார சின்ன விரிசல் வந்து சண்டை வருதுங்க. இந்த சண்டை ஏன் வந்ததுன்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. நான் வாஸ்து பார்க்க போகும் பொழுது நான் தெளிவாக சொல்லிட்டேன், அப்பா
இதில் வந்து அப்பா மகன் ரெண்டு பேருமே தென்மேற்கில் இருக்கணும் அப்படின்னா முடியாது. உடனே இந்த மேல் மாடியில் ஒரு தென்மேற்கில் ஒரு ரூமை போட்டு அந்த ரூமில் வந்து மகனையும் மருமகளையும் மேலே ரூமில் விட்டுருங்க அட்டாச் பாத்ரூமோட. அதே கீழே இருக்கிற தென்மேற்கு ரூமில் நீங்கள் அப்பா அப்பாவும் அம்மாவும் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அந்த குடும்பம் ஆனந்தமாக இருக்குது. நல்ல அருமையான பேரக்குழந்தை, ஒரு பெண் குழந்தை எடுத்தோடனே மகாலட்சுமி பிறந்திருக்கு. அந்த குடும்பம் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதாங்க ஃபீட்பேக். அந்த குடும்பத்தோட ஃபீட்பேக் கூட நான் வந்து திரும்ப திரும்ப கேட்பேன். நான் வாஸ்து பார்த்து வந்துட்டால் அதோட முடிச்சுக்க மாட்டேன். அடுத்து திரும்ப நான் ஃபோன் கால் பண்ணி ரீகால் பண்ணுவேன். ரீயூஸ், அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நம்ம வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்தா, இது வரைக்கும் ஆண்டாள் வாஸ்துப்படி நான் பார்த்தா 500 வீட்டில் 490 வீடு நல்லா தாங்க இருக்கிறாங்க. பாக்கி 10 வீடு ஏன் நல்லா இல்லைனா என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. ஒரு இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு போகிறேன், அம்மா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் 30 லட்சம் ரூபா பணத்தை போட்டாங்க. நம்மளுடைய தகுதி, அவருடைய தகுதி 20 லட்சம்னா 10 லட்சம் ரூபா கடன் வாங்கி 30 லட்சமாக போட்டாங்க. ஸோ 30 லட்சம் ரூபா ஷேர் மார்க்கெட்டில் போகும்பொழுது ஷேர் மார்க்கெட் அந்த வீடு வடமேற்கு தப்பானது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். வடமேற்கு மொத்த 2 ஏக்கர் நிலத்தில் வடமேற்கில் வீடு கட்டி குடியிருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுமோ அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, நீங்கள் ஷேர் மார்க்கெட் போக வேண்டாமம்மா, உழைப்பே நம்புங்க, உழைப்பே மட்டுமே உங்களை உயர்வடை செய்யும். உழைப்பு இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஷேர் மார்க்கெட் கனவு தொழிற்சாலை. கனவிலே பணம் போட்டு கனவிலே பணம் போய்விடும். காலையிலிருந்து பார்க்கும் பொழுது கனவாகவே போய்விடும். ஆனால் உங்கள் பேங்க் பேலன்ஸில் பணம் இருக்காது. ஸோ ஷேர் மார்க்கெட்டு தேவையில்லை. வடமேற்கு தப்பாக இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் போடக்கூடாது. அது நான் எத்தனை முறை சொன்னாலும் அவங்களால கேட்க முடியாது. அவங்களுக்கு கேட்கக்கூடிய நேர காலங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. ஸோ 30 லட்சத்தை போட்டாங்க, அந்த அம்மா லாஸ் ஆகி வீதிக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் வாஸ்து பார்த்ததுனால என்னுடைய குறை அப்படின்னு என்னுடைய மனம் சொன்னாலும், ஆனால் உண்மை அது அல்லைங்க. அவங்க இப்போ ஷேர் மார்க்கெட் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பை மட்டும் உயர்த்து, உழைப்பை மட்டுமே நம்புங்க, வாழ்க்கையில் உயரோடைய செய்யலாம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களின் சூதாட்டம் தேவையில்லை. சின்னவாக இருக்கிறவங்க, கம்மியாக வசதி இருக்கிறவங்களாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப பணம் நிறையா இருக்குது, எங்கள் அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டார், எப்படி அழிக்கணும்னு தெரியலங்க ஐயா அப்படிங்கிறவங்க மட்டும் ஷேர் மார்க்கெட்டு போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போ வந்தால் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா போனாலும் கவலைப்படக்கூடாது. அது மாதிரி உங்களிடம் பணம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே புதன் உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது புதன் வலுவாக இருந்ததுன்னா, புதனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் போகலாம். மூன்றாம் இடமாகிய உங்களுடைய, அதாவது லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் சிறப்பாக வருவீங்க அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க. இது ஒரு 7 கோடி பேர் தமிழ்நாட்டில், 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 8 கோடி பேர்த்துக்கும் பொதுவான ஜாதகம் கிடையாது. அவங்கவுங்க ஜாதக முறைப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கலாம். அதில் எந்த விதமான வருத்தங்களும் வரவே வராது, வெற்றி மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டை வாஸ்துப்படி அமைச்சிக்கிங்க. வாஸ்துப்படி அமைச்சு வளமோடு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அந்த வாஸ்து அறிவை கொடுத்த, இந்த வாஸ்து அறிவை எனக்கு வழங்கிய தன்னிகரில்லா, அதாவது நம்முடைய தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.